மணிப்பூர் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. உயர்தர பயிற்சிகளை அளிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என்று உறுதி. தமிழ்நாட்டில் 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை. நெல்லையில் எஸ்டிபிஐ மாநில தலைவர் முபாரக் வீட்டிலும் சோதனை நடக்கிறது. தமிழ்நாட்டின் தொடர் அழுத்தத்தை அடுத்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டது கர்நாடகா. கபினி கேஆர்எஸ் அணைகளிலிருந்து வினாடிக்கு 5000 கனஅடி நீர் வெளியேற்ற. மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவுக்கு 36000 முகாம். தருமபுரி தொப்பூரில் முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆடி மாதம் முதல் வாரத்தில் களை கட்டுகிறது காசிமேடு மீன்பிடி சந்தை. மீன்கள் விலை ஏற்றம், மீன் வாங்க வந்த மக்கள் ஏமாற்றம். குற்றால அருவிகளில் குளிப்பதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்த மகிழ்ச்சி. திருவாரூர் ஆயுதப்படை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. காவலர் சர்க்குணத்தை கைது செய்தது கொரடாச்சேரி போலீஸ். திருமங்கலம் அருகே கப்பலூரில் உள்ளூர் வாகனங்களுக்கு மீண்டும் கட்டணம் கோரும் சுங்கச்சாவடி நிர்வாகம். உள்ளூர் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி நிர்வாகம் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. மராட்டியம், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தால் சாலையில் நடமாடிய சிங்கம், வாகனங்கள் கால்நடைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி அறிமுகம். மாநில மொழிகளில் பாடநூல் தயாரிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. நாக்பூரில் ஆன்லைன் விளையாட்டில் 58 கோடி ரூபாயை இழந்த தொழிலதிபர். இடைத்தரகர் வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக 17 கோடி ரூபாய் பணம், 4 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.